மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசா புக்தி அந்தரம் இதில் நான் எழுதாமல் விட்டது. இதோடு கோட்சாரத்தை வைத்து எப்படி பலன் தருவது? இதில் ஒன்று என்னன்னா, அன்பு மாணவர்களே, அந்தர கணக்குகளுக்கு பலன் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் வந்துவிட்டாலே அங்கே கோட்சாரத்திற்கு சர்வ நிச்சயமாக வந்துவிட வேண்டும். அந்தர கணக்குகள் என்பது சில மாதங்கள், சில வாரங்கள், சில நாட்கள். அந்தர கணக்குகள் அப்படிங்கிறது தசா அந்தரம், ஒரு தசை, ராக திசை. தசாபக்தி அமைப்பில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு நிலைமையில் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன், தசாவையும் புக்தியும் கணக்கு போடலாம். அந்தர கணக்குகளுக்கு வந்து நெட்டை பாருங்க, ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டை, அதுக்கெல்லாம் இப்போ கணிதங்கள் வந்துருச்சு. தசா புக்தி அந்தரம், புக்தியையும் அந்தரத்தையும் எப்படி கணிப்பது, அதில் அந்த கோட்சாரம். சாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய நான் கோட்சாரத்தில் நட்சத்திரம்னு வந்துடுவேன். கோட்சாரத்தில் எந்த இடத்தில் ஒரு கிரகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை கணிப்பதற்கு நட்சத்திரம் அவசியம் தேவை. உங்களுடைய பிறந்த நட்சத்திர அமைப்புகள் அங்கே தான் வருது. இதைத்தான் வந்து கோட்சாரத்தில் பாவர்கள்னு ஒரு பிரீமியம் வீடியோவாக போட்டோம். இப்போ இதை அந்தர கணக்குகளில் எப்படி பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறத இன்றைய வகுப்பாக நம்ம வச்சுக்கலாம். இன்றைய வகுப்புடைய தலைப்பு இதுவாக இருக்கும், தசாபக்தி அந்தரம். தசாங்கிறத எப்படின்றத நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உதாரணமாக ராகு தசை, ராகு தசை 18 வருஷம். இந்த 18 வருஷம் 9 அன்ஈக்குவல்டு அன்ஈக்குவல்டு பங்காக பிரிக்கப்படுகிறது. சமமற்ற 9 பங்காக பிரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு சுமாராக பெரியது 2.5 வருஷம். இப்போ ராகு தசையில் சுயபக்தி, ராகு தசை சுயபக்தி 18. இதுக்கப்புறம் உள்ளே போனால் நுணுக்கமான கணக்குகளுக்கு வந்துடும். சுயபக்தி 18 × 18 எப்படி, புக்தி எப்படி பார்க்குறது, அந்தரத்தை மட்டும் ஒரு தோராயமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் கையிலேயே மொபைல் இருக்குது, எல்லாத்துக்கும் சிஸ்டம் வந்துருச்சு. இதெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தது நம்ம அப்பாவும் தாத்தாவும். நம்ம அப்படி போக பார்க்க தேவையில்லை. எப்படி அந்த தசாபக்தி அந்தரங்கள் வருகின்றது என்பதை மட்டும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் ஆப்பிலே போட்டுக்கிறோம். சரி, ராகு தசை சுயபக்தி 8×64 மீதம் 6 போரட்டெட்டு 144 18 4 12 32 மாதம். இந்த கடைசியை 3 பெருக்கி 12 நாட்கள்னு எடுத்துக்கணும். இது ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருக்குறேன். தசாவில் புக்தி எப்படி கணிப்பது, ராகதசை 18 வருஷம், ராகதசை 18 வருஷம்னா 18 சுயபக்தி. இப்போ இதை வந்து சுயபக்தி 32 மாதம், 32 மாதம்ன்றது 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள். ராகதசையில் சுயபக்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள். ராகதசையில் குருபக்தி, ராகுவிற்கு 18 வருஷம், குருவிற்கு 16 வருஷம். 18 × 16 6×48 மீதம் 4 6×48 மீதம் 4 6×6 108 18. அப்போ 8 28 இந்த இடத்துல மீதம் வருகின்ற கடைசி எண்ணோடு 3 பெருக்கினால் நாட்கள் 24 நாட்கள். இந்த இவைகள் மாதங்கள், இவைகள் 2 வருடம் 4 மாதம். அப்போ ராகு திசையில் 28 மாதத்தை 2 வருஷம் 4 மாதம்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ ராகு திசையில் குருபுக்தி 2 வருஷம் 4 மாதம் 24 நாள். இப்போ ராகதசை சுயபக்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாள் மீதம் இருக்கின்ற நிலையில், ராகதசையில் ராகுபக்தி 4.5 மாதம், 4 மாதம் 9 நாள், 5 மாதம் 3 நாள், 4 மாதம் 17 நாள்,
கேது வந்துடும் ஒரு மாதம் 26 நாள், சுக்கரன் 5 மாதம் 12 நாள் இப்படின்னு இருந்த கணக்கு வருது இல்லையா? இந்த கணக்குகளில் நீங்கள் அந்தரம் ரீதியிலான பலன்களை பார்ப்பதற்கு கண்டிப்பாக அந்தரநாதன் ராசியில் எப்படி இருக்கிறார் என்பதை கணித்து கொண்டு அதே அமைப்பில் கோட்சாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்னு வந்துடணும். சரி, இது ஒரு பிறப்பு ஜாதகம்னு ஒரு உதாரண ஜாதகமாக வைத்துக்கொள்வோம். இந்த இடத்துல சனி லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்தில் லக்னாதிபதி பலவீனம், லக்னத்தில் அமாவாசை சந்திரனை போட்டிருக்கிறேன். இது எல்லாமே பலவீனமான ஒரு நிலையை குறிக்கிறது. அதாவது லக்னமும் இருள் தன்மையில் இருக்கிறது, இங்கே சனியும் லக்னாதிபதியும் இருள் தன்மையில் இருக்கிறார். இப்போ இந்த இடத்தின் அடிப்படையில் இவருக்கு இங்கே ராகு தசை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த ராகு தசை இவரை பாதிக்கும், யாரை? சனியின் இருப்பால் பாதிக்கும். நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், லக்னாதிபதியை பார்த்திருக்கிறார், இந்த ஜாதகருக்கு நோயை தரப்போகிறார். 8 குரு இருக்கின்ற காரணத்தினால் ஆயுள் சற்று நீட்டிப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் 8 குரு இருக்கிறாரு, அட்டமாதிபதி சுபத்துவம். இந்த ஜாதகம், இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற கணக்கு கொஞ்சம் நுணுக்கமான கணக்கு. இந்த நுணுக்கமான கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வேண்டும். இது சற்று நுணுக்கமான ஒரு கணக்கு. இந்த பிறப்பு ஜாதகத்திற்கு இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் அட்டமாதிபதி சுபத்துவம், 8 வீடு சுபத்துவம் என்கின்ற நிலைமையில் இந்த ஜாதகர் அற்ப ஆயுள் என்று சொல்லப்படக்கூடிய 66 வயதுகள் என்கின்ற ஒரு நிலையை கொண்டிருப்பார். ஏனென்றால் லக்னம் பாபத்துவம், லக்னாதிபதி பாபத்துவம். அப்போ இவர் இங்கே என்ன இதில் பிறந்திருப்பார்? இவர் இங்கே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ஒருவேளை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த கற்பனை ஜாதகத்தில் தசாபுக்திகளுக்கு மாதிரி இப்போது அந்தர கணக்குகளுக்கு வரப்போகிறேன். அந்தர கணக்குகளுக்கு கோட்சாரம் மிகவும் முக்கியம். சரி, இந்த இடத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த இவர் திருவோணம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் 5 வருடம் மிச்சம் இருக்கும். அதற்கடுத்து செவ்வாய் 12 வயது வரை, ராகு 30 வயது வரை, குரு 46 வயது வரை. சனி தசையில் இவருக்கு பிரச்சனைகள் வரும் 65 வயசு வரைக்கும். இந்த சனி தசை ராகு புக்தி என்ன செய்யும்? பொது மாரகம் 2-7. மாரகம்னு கணக்கு வந்துட்டாலே 2-7 வந்துடணும். சரத்திற்கு 2-7, ஸ்திரத்திற்கு 3-8, உபயத்திற்கு 7-11. மாரகாதிபதி இதில் 2-7 எப்பவுமே கவனிச்சிடணும். சரம் என்பது என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸ்திரம் என்பது என்ன? ரிஷப, சிம்ம, விருச்சிக, கும்பம். உபயம் தனுசு, மீனம். இதெல்லாம் மனசில் வந்துடணும். கன்னி, மிதுனம். பொது மாரகம் 2-7 எங்கேயுமே மறந்துடாதீங்க. முதல்ல 2-7 தான் பொது மாரகத்தை தான் மாரகத்திற்கு மட்டும் கொண்டு வரணும். இது வந்து காமன். இந்த 2-7ன்றது எல்லா லக்னத்திற்கும். அதற்கப்புறம் பொதுவான மாரகம், அதாவது குறிப்பிட்ட மாரகம், சர லக்னங்களான மேஷம், கடகம், துலாம், மகரத்திற்கு 2-7 அதிபதிகள், மாரகாதிபதிகள். சிர லக்னமான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் லக்னங்களுக்கு 3-8 கூடியவர்கள் மாரகாதிபதிகள். உபய லக்னமான தனுசு, மீனம், கன்னி, மிதனத்திற்கு 7-11 மாரகாதிபதிகள். இப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக இதுவும் சரியான கேள்வி. இந்த இடத்துல நான் பொதுவான மாரகாதிபதி என்று தான் எடுத்திருந்தேன். அதாவது மகர லக்னம் போட்டேன். மகர லக்னம் சர லக்னம் தான், ஆனால் பொதுவான லக்னம் என்பதன் அடிப்படையில் தான் நான் 7 அதிபதியை மாரகாதிபதியாக எடுத்தேன். லக்னாதிபதியை மாரகம் செய்வாரா? செய்வார். இந்த நிலைமையில் செய்வார். லக்னாதிபதி தானே 6 வீடு 8 வீடு போன்ற இடங்களில் மறைந்து மாரகத்திற்கும் அதிபதியாக வரும்பொழுது, விரயத்திற்கு அட்டமாதிபதியாக வரும்போது, அட்டமாதிபதியாக லக்னாதிபதியாக வர்றார்ல, துலாத்திற்கு வர்றாரு, மேஷத்திற்கு வர்றாரு, இந்த இப்போ மாரகாதிபதியாக இதுக்கு மகரத்துக்கு வர்றாரு, இந்த மாதிரியான நிலைமைகளில் லக்னாதிபதியே மாரக பாதக கேந்திர அதிபதியாக, பாதகம் வராது, மரகாதிபதியாகவும்
அட்டமாதிபதியாகவும் வரும் பொழுது லக்னாதிபதியே அவரை மாரகம் செய்வார். அதுதான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு. சரியா? அப்ப எப்பொழுது இப்போ இங்க இங்க ராக திசைக்கு வழக்கம் போல இப்ப ராக திசைக்கு அந்த அமைப்புகள்ல புக்தி அமைப்புகள்ல வந்துடலாம். இப்ப இந்த இடத்துல கோச்சார அமைப்புகள்ல எப்ப நடக்கும்ன்றத கோச்சாரத்தை ஒரு தனித்துவமா தான் போட்டுக்கணும். இந்த இடத்துல என்னன்னா, யார் வந்து உங்களுக்கு திருமணத்தை தருவார் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப மிகுந்த அமைப்புல தெளிவாக இருக்கணும். நான் இன்னும் ஒரு அமைப்பை இங்க சொல்லிடுறேன் அன்பு மாணவர்களே, ஒரு நிலையை நான் வெகு தெளிவா சொல்லிடுறேன். பலன் கழிக்கும் முறைகள்ல எல்லாத்தையும் வந்துடணும். ராசிக்கு ஏழில் செவ்வாய், லக்னத்திற்கு எட்டில் ராகு. ராசிக்கு ஏழில் செவ்வாய், லக்னத்திற்கு எட்டில் ராகு. ஐந்துக்குடையவன் அந்த இடத்திற்கு பன்னிரெண்டில் மறைய புத்திரஸ்தான காரகன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார். ஏழாம் அதிபதியான சனி ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால தன்னை பார்க்கின்ற தான் இருக்கின்ற வீட்டின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய இந்த ராகு, ராகு தசை சனி புக்தியில். இதுக்கு தான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிற விதமாக ரெண்டாம் இடத்துல கேது, ரெண்டாம் அதிபதி அந்த வீட்டிற்கு மறைவு, குடும்பாதிபதி. ராசிக்கு ஏழில் செவ்வா, புத்திர காரகன் பன்னெண்டு, குழந்தை காரகன் மறைவு, இப்படின்லாம் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தேன். ராகதசை சனி புக்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ராகதசை புதன் புக்தியில் நீடித்த தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக இருக்கும். ராகதச சனி புக்தியிலேயே ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகி இப்போ ராகதச சனி புக்தி, ராகு சனி புதன் அந்தரம் இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு கால்குலேஷன் தான். கேது அந்தரமாக இருக்கலாம், சுக்கர அந்தரமாக இருக்கலாம். கோச்சாரத்தில் எப்படி முடிவு பண்ணுறது திருமண அமைப்பை? இப்போ நானே புதன் அந்தரம்னு சொல்லிட்டேன், இப்போ நானே புதன் அந்தரம்னு சொல்லிட்டேன். ராகதசை சனி பக்தி வீராசாமி, கரெக்டு 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 குருவே, நான் சொல்லிட்டேனா? சரி, சனி பக்தி சுக்கரன் அந்தரம், சுக்கரன் அந்தரம்னு கூட வர வேண்டாம். சுக்கரன் அந்தரம்ன்றது சுக்கரனை ஏழாம் இடமும் தாம்பத்திய சுகமும்னு கொண்டு வந்தாலும் மூன்று பன்னிரெண்டாம் அமைப்புகள் ரொம்ப முக்கியம். புதன் அந்தரத்துலேயும் கல்யாணம் நடக்கும். மூன்று ஏழு பன்னிரெண்டு பதினொன்று இந்த அந்தரங்களில் திருமணம் நடக்கும். அதற்கடுத்து ஆறாம் அதிபதியாக இருக்கிறார், கரெக்டு தான், பாபத்துவ சனியாக சந்திரனாக இருக்கிறார். அதாவது பௌர்ணமி அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மன துன்பங்கள் இருக்கும். கும்பலக்னத்திற்கு ஆகாதவர் சூரியன். இந்த இடத்துல அஷ்டமச்சனியில் என்ன நடக்கும்? வேலையை கொடுத்து கெடுப்பார். ஏன்டா இந்த வேலை கிடைச்சதுன்னு இருக்க வைப்பார், அல்லது வேலை கிடைக்காது. கேது திசைக்கு சந்திராஷ்டமம், அஷ்டம அமைப்பில் சந்திரன் இருக்கிறார். எட்டுன்னு வந்துட்டாலே வேலை கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கங்க, அல்லது தண்டனை கிண்டனு புரிஞ்சுக்கங்க. கேதுல சூரியன் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார், கேதுல சந்திரன் தசாநாதனுக்கு எட்டில் இருக்கிறார். அட்டமச்சனி நடப்பில் இருக்கிறது, லக்னத்திற்கு எட்டு கிடைக்காது. இதே லக்னத்திற்கு ராசிநாதனுக்கு எட்டு, இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் இல்லை என்றால் வேறு விதமான அமைப்புகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல கிடைக்கும்? கேது திசையே ஒரு சுபத்துவம் இல்லாத திசையாக இருக்கு. கேது திசை எப்படி சுபத்துவம் இல்லை? கேதுவிற்கு எந்த விதமான சுவர் பார்வையும் கேதுவிற்கு எந்த விதமான பாவர் பார்வையும் இல்லாத நிலைமையில் கேது அவயோகரான குருவை போல செயல்படுவார். குரு இவருக்கு நிரந்தர வேலை சுக்கர திசையில் தான் கிடைக்கும். ஏனென்றால் சுக்கரன் ராஜ யோகாதிபதியாகி நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருக்கிறார். சுக்கர திசையில் தான் இவருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். கேது திசை வரைக்கும் அப்படியே நிரந்தர வேலைகள் கிடைக்காம தள்ளிக்கிட்டே போகும். ஆறு எட்டு தொடர்புகள் வந்தாலே நன்றாக இருக்காது. அஷ்டமச்சனி வரைக்கும் வாய்ப்புகள் நழுவ விடப்படும். அஷ்டமச்சனியில் கிடைக்கின்ற வாய்ப்புகள், அஷ்டமச்சனியில் கிடைக்கின்ற ஒன்று ஒரு இக்கண்ணாவை வைக்கும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல அஷ்டமச்சனின்னு ஒரு வேலை இப்படி சொல்லிடலாம், கேது திசை சஷ்டாசனத்தில் ஃபாரின்ல வேலை கிடைச்சி அழுதுகிட்டுருப்பார்னு வேணால் சொல்லலாம். அந்த வேலையை விட்டுட்டு ஓடி வந்துடுவார், அல்லது ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்புறதா சொல்லி சீட்டிங்கில் போய் ஏமாறுவார். அஷ்டமச்சனி அமைப்புகளை கண்டிப்பாக ஜோதிடத்தில் உணர்ந்த ஜோதிட அமைப்புகளில் இருக்கிறவங்க இந்த அஷ்டமச்சனி அமைப்புகளை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆக என்ன நடக்கும்? குருவை போல செயல்படக்கூடிய கேது, சுபத்துவமே இல்லாத கேது, எந்த நிலையிலையும் ஆதிபத்திய சுபத்துவமும் காரக சுபத்துவமும் இல்லாத கேது, குருவை போல ரெண்டு பதினொன்னுக்குடையவரோட செயல்படுவார். ரெண்டு பதினொன்னுக்குடையவர் தானே காசை கொடுப்பார்னு கேட்டிங்கன்னா,
கும்பலக்னத்திற்கு அவர் அவயோகி. கும்பலக்னத்திற்கு அவர் அவயோகி. கேது திசையில் இந்த பையன் 28 வயசு வரைக்கும் செட்டில் ஆகலைன்னு தான் அர்த்தம். கேதச சுக்கரபக்தி, சூரியபக்தி, சந்திரபக்தி போயிடுது. கேதச செவ்வாபக்தி பரவாயில்லாமல் இருக்கும், ஆனாலும் அவர் லக்னத்தை பார்க்கிறார், அவரும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். கேதசையில் ராகுபக்தி அதைவிட ஓரளவிற்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆக கேது திசையில்